डियर स्टूडेंट्स मेटीरियल मैनेजमेंट यूनिट थ्री वो पाती पर्चे मैनजमेंट प्रिंसिपल्स ऑफ पर्चेसिंग एंड पर्चे प्रोसीजर अलग पाता अत नम्बर पाकपो इंटरनेशनल पर्चे सो इंटरनेशनल पर्चेसन अगर चैलेंजेस पापा ओके फर्स्ट वाट इंटरनेशनल पर्चे रिलेट्स टू ए कमर्शियल ट्रांसैक्शन बिटवीन एंड बायर एंड सप्लायर इन डिफरेंट कंट्रीज सो पाती बइिंग आक्टिविटी पुरुले वांगों विक्रद और इनना आक्टिविटी वो पाती इंटरनेशनल पर्चेसिंग अब ओके पाती ऑप्टिमल प्रोक्योरमेंट ऑफ मटेरियल इंटरनेशनल पर्चेसिंग अनुकूल और सदक मटेरियल देव नमक अनुकूल मटेरियल वो नमक देव सो अगर नम्बर अब उपड़े अंड वर्ल्ड वाइड सर्च फॉर प्रोक्योरिंग फ्रॉम वेंडर्स हू मेड द राइट क्वालिटी प्राइस क्वांटिटी डेलीवरी डेलीवरी टारगेट पाती वर्ल्ड वाइडा और वेणुंग अब नमक और रिक्वायरमेंट अब नाम वो सर्च पड़ी वर्ल्ड वाइड अभी एं क Which is the place for right quality? எங்கே நம்ம சரியான தரம் கிடைக்குது அதே மாதிரி சரியான நேரத்தில் நமக்கு குட்ஸை வந்து டெலிவரி பண்ணுற இடம் எது இந்த கண்ட்ரியில் நமக்கு தேவையானது அதே மாதிரி விலைக்கேற்ற என்றைக்கு நியூமெரிக்கல் ஆர்டரும் கரெக்டாக கொடுக்கும் அதாவது குவான்டிட்டி அண்ட் தென் நம்ம எக்ஸ்பெக்டட் டைமில் வந்து நமக்கு டெலிவரி டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறது இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ வேர்ல்டு வைடில் எங்கே நமக்கு பெட்டர் ஆப்ஷனல் அப்படின்றது இது பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த திங்ஸ் அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபையிங் டெவலப்பிங் அண்ட் அக்செப்டிங் த ஆப்டிமல் சோர்ஸ் ஆஃப் சோப் டு த பில்டிங் ரிகார்ட் டு த லொக்கேஷன் ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணுறது ஸோ நமக்கான ஆப்டிமல் ஏரியா இது அப்படின்றத அடையாளப்படுத்துது ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே நம்ம டைப் வச்சுக்கிட்டா ஸோ எந்த கண்ட்ரியில் குட்ஸ் வாங்கிறதுக்கான அந்த ரெகுலர் ட்ரான்சாக்ஷன் வச்சுட்டா நமக்கு பெட்டர் சொல்யூஷன் கிடைக்கும் ஸோ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டயக்னோஸ் பண்ணி அங்கே வந்து நம்ம அவங்களுக்கான ஒரு அவங்களுக்கும் அதாவது அந்த கண்ட்ரியில் வாங்கிறதுக்கான அந்த அவைலபிள் சோர்ஸஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கும் நமக்குமான ஒரு வலுவான உறவை மேம்படுத்தி வச்சுக்கணும் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேடு ஓகேங்களா இன்டர்நேஷ்னல் ட்ரேடு என்னன்றது ஸோ அதுக்கானது அண்ட் தென் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா சேலஞ்சஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பர்ச்சேசிங் ஸோ இன்டர்நேஷ்னலில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு சில சேலஞ்சஸ் இருக்குது ஸோ அது என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது அப்படியே ஒன்று ஒன்று பார்த்தோம்னா அதுக்கப்புறம் ஒன்றோட எக்ஸ்பீரியன்ஸ் சரிங்களா ஸோ லேக் ஆஃப் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் கன்சர்னிங் குளோபல் பர்ச்சேசிங் அண்ட் தென் அவேர்னஸ் டேரிஃப்ஸ் டியூட்டிஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ப்ரொக்கர்ட் அண்ட் தென் டிஃபிகல்ட்டி இன் கான்டாக்ட் வித் சப்ளையர்ஸ் டியூ டு டிஃபிகல்ட் டைம் ஜோன் அண்ட் தென் ஒர்க்கிங் எக்ஸெட்ரா லொக்கேட்டிங் எவாலுவேட்டிங் சோர்சிங் அண்ட் எக்ஸ்பிடிட்டிங் பேமெண்ட்ஸ் கரன்சி மேனேஜ்மெண்ட் அண்ட் தென் கம்யூனிகேஷன் மெத்தட்ஸ் டியூ டு லாங்குவேஜ் பேரியர்ஸ் எக்ஸெட்ரா அண்ட் தென் லாங்கர் டைம் ஸ்பேன் ஃபார் நெகோசியேஷன்ஸ் கல்ச்சுரல் பொலிட்டிக்கல் அண்டு லேபர் ப்ராப்ளம்ஸ் தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் சேலஞ்ச் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பர்ச்சேசிங் ஸோ பார்த்தீங்கன்னா அகைன் ஐ எம் டெல்லிங் யூ பர்ச்சேஸ் மேனேஜ்மெண்ட்னா என்ன அண்ட் தென் ப்ரின்சிபல்ஸ் ஆஃப் பர்ச்சேசிங் பர்ச்சேஸ் ப்ரொசீஜர்ஸ் இன்டர்நேஷ்னல் பர்ச்சேஸ் சேலஞ்ச் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பர்ச்சேஸ் ஸோ இது வரைக்கும் இதெல்லாம் பார்த்துருக்குறோம் சேலஞ்ச் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பர்ச்சேசிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ சேலஞ்ச் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பர்ச்சேசிங்கில் ஃபஸ்ட் பார்த்தோம் இல்லைங்களா லேக் ஆஃப் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் கன்சர்னிங் ஸோ குளோபல் பர்ச்சேஸ் இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்றில் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக்கில் பர்ச்சேஸ் பண்ணும்போது அது டொமஸ்டிக்கில் இன்னவர் இந்தியாவில் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஸ்டேட்ஸ் ஆர் தேர் அந்த வேரியஸ் ஸ்டேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ்
வேரியஸ் ஸ்டேட்ஸில் வேரியஸ் லாங்குவேஜ் பேசுகிறாங்க. ஸோ அதனால தான் நம்ம என்னென்னா செக்யூலர் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வேரியஸ் ஸ்டேட்ஸில் வேரியஸ் லாங்குவேஜ் பேசும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே லேக் இங்கே வித்தின கண்ட்ரிக்குள்ளேயே லேக் ஆஃப் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நம்மளால் ஒன்லி த பிரிட்ஜ் லாங்குவேஜாக வந்து இங்கிலீஷ் தான் இருக்குது. ஓகேங்களா? அதை பொறுத்தல அப்படி இருக்கும்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளோபலைஸ்டாக நம்ம வந்து பர்ச்சேசிங் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், ஸோ நாலேஜ் அந்தளவுக்கு நமக்கு த ரெக்யர்மெண்ட்டான ப்ராடக்ட் வந்து அவுட் ஆஃப் த கண்ட்ரியில் இருக்குது, பட் வி ஆர் அனேபிள் டு பை த ப்ராடக்ட் பிகாஸ் ஆஃப் த நாலேஜ். ஸோ அதுக்காகவே நம்ம வந்து அந்த நாலேஜ் இருக்கக்கூடிய பர்சன்ஸை வந்து நம்ம ரெக்ரூட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா மணி பர்டன் கூட இன்க்ரீஸ் ஆகலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் பர்ச்சேசிங்கில் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ ஸ்கில்ஸ் கன்சர்னிங் அதான் பார்த்தீங்கன்னா, அதுக்கு அந்த நாலேஜ் வித்து அண்டு ஸ்கில்ஸ் கன்சர்னிங் அதுக்கான திறன் எபிலிட்டி இருக்கிறதுனால தான் நம்ம இருந்தால் தான் நம்ம பன்னாட்டு வணிகத்தில் ஈடுபட முடியும். ஓகேங்களா? அண்ட் தென் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவேர்னஸ் டேரிஃப்ஸ் டியூட்டிஸ் அண்டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ப்ரொசீஜர்ஸ். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா, அதுக்கான அந்த வாடகை இருக்கு இல்லையா, ஸோ டேரிஃப் அந்த வரி, அப்புறம் அதுக்கான கடமைகள் என்னென்ன கடமைகளை ஆற்ற வேண்டியது இருக்குது, குளோபலைஸ்டாக வணிகம் செய்யும்போது என்னென்ன கடமைகளை ஆற்ற வேண்டியது இருக்குது, அண்ட் தென் ஏற்றுமதி இறக்குமதி அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுடைய அந்த ப்ரொசீஜர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் அதை பற்றின அவேர்லாம் அதை பற்றின விழிப்புணர்வு இருந்தால் தான் சரியான முறையில் பன்னாட்டு வணிகத்தில் ஈடுபட முடியும். ஓகேங்களா? அண்ட் தென் டிஃபிகல்ட்டி இன் கான்டாக்ட் வித் சப்ளைஸ் டியூ டு டிஃபிகல்ட் டைம் ஜோனல் ஸோ ஒர்க்கிங் எக்ஸெட்ரா. ஸோ இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கான சப்ளையர்ஸ் இருக்காங்க இல்லையா, நம்ம பர்ச்சேசிங் ஆக்டிவிட்டிஸில் இருக்கோம், நமக்கான சப்ளையர்ஸ் வந்து வி கேனாட் சி எவ்ரி எக்ஸ்பெக்டட் டைம். ஸோ நாம் எதிர்பார்க்குற சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, we are unable to meet them because of the various countries of time zonal. So avu pathina namakku inga pagala irukra oru pachathila anga idha irukum, idu oru megapriya difficulty nam solla. adhe mari pathina idhila inno ona enna avudhu appdin pathina so time zonal mattum illama suppliers nam direct ah contact pannalana so intermediaries irudaya aadikam appindrathu avangalude influences adhigamavum adanal vandu pathina நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற பொருளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற விலையை தாண்டி அதிகரிக்கக்கூடும். ஒரு ஒரு கண்ட்ரி ஒரு நாடு இருக்குதுன்னா அங்கே வளம் கிடைச்சா தான் அங்கே நம்ம அப்ரோச் பண்ணுவோம், நமக்கான ரிசோர்ஸ் அங்கே இருந்தால் தான் நம்ம அப்ரோச் பண்ணுவோம். அப்படி இருக்கிறப்ப இன்டர்மீடியேட்டர்ஸுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்றப்ப நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாடு அதாவது நம்ம போயிட்டு அப்ரோச் பண்ணி நமக்கு யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இஷ்யூ ஆஃப் இன்டர்நேஷ்னல் பர்ச்சேசிங்கு. அண்ட் தென் லொக்கேட்டிங் எவாலுவேட்டிங் சோர்ஸிங் அண்ட் எக்ஸ்பிரிட்டிங் பேமெண்ட்ஸ் கரன்சி மேனேஜ்மெண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா, கரன்சி மேனேஜ்மெண்ட் இஸ் த ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சேலஞ்ச் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் பர்ச்சேசிங். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியஸ் கண்ட்ரீஸில் வேரியஸ் கரன்சி ஆக்டிவிட்டீஸ் கரன்சி மேனேஜ்மெண்ட் இஸ் தேர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் கரன்சிக்கு நம்ம இந்தியன் கரன்சி நம்ம வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியன் கரன்சியை தான் நம்ம எடுத்துக்க முடியும். இந்தியன் கரன்சிலேருந்து பண்ண எந்த கண்ட்ரீஸில் நம்ம அப்ரோச் பண்ணுறோமோ அந்த கண்ட்ரீஸோடைய அந்த கரன்சி வேல்யூ வந்து பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ராடக்ட்டை இது பண்ண முடியும். ஸோ அதுக்கான என்ன கரன்சி அதுக்கான மதிப்பீடு நம்ம ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இதை பேலன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அண்ட் தென் லாங்கர் டைம் ஸ்பேன் ஆஃப் நெகோசியேஷன் ஸோ தட் வில் டேக் எ லாங் டைம் ஃபார் goods delivery because of the boundary of other country. So adanalae vande so many rules and regulations may be there, adanalae time consume also will enhance will increase. Okayla? And then cultural political and other problems. So pathina kalacharam sarnda arasiyal sarnda innum pala prachanigala varakuda edralum pathina inda pannaatta vaniyathulum. So idha vande challenge of